வணக்கம். செப்டம்பர் 9ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 8ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 224 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1150 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆதார் தகவலில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அதை இலவசமாக நம்ம மாற்றலாம் அப்படின்ற தேதியை நீட்டிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இப்போ நீட்டிப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஆன்லைனில், அதாவது மை ஆதார் போர்ட்டல் வழியாக நம்ம ஆதார் தகவல் ஏதாவது தவறு இருந்துன்னா அதை மாற்றிக்கொள்ளலாம் இலவசமாக. நேரடியாக போய் தான் மாற்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு கட்டணம் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இலவசம் வந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க ஆன்லைனில் மாற்றம் செய்வதற்கு. தகவல் கிடைத்தது CNBC TV18லிருந்து. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் மாதத்தில் இன்கிரிமெண்டல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை குறைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. படிப்படியாக குறைக்க போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன காரணம் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, 2000 ரூபாய் நோட்டை வந்து தடை செய்திருந்தாங்க. அதனால் உள்ள லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது பேங்க்ஸ்க்குள்ளார. ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு இல்லை, அதை குறைப்பதற்காகத்தான் இந்த புது விதியை கொண்டு வந்திருந்தாங்க. இன்கிரிமெண்டல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை இந்த பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க ஆர்பிஐ. இப்போ அதை குறைக்கிறாங்க, முழுமையாகவே அவங்க நீக்கிறாங்க. படிப்படியாக செப்டம்பர் 9ஆம் தேதி 25% ரிலீஸ் பண்றாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி 825%, அக்டோபர் 7ஆம் தேதி மீதம் இருக்கிற 50% ரிலீஸ் பண்றாங்க ஆர்பிஐ. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. முன்னாள் ஆந்திர பிரதேஷுடைய முதலமைச்சர் மற்றும் டிடிபியுடைய தலைவரான என் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கேஸில் ஊழல் வழக்கு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங் 19 மாத ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18ல. ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த 19 மாதத்து அளவில் இல்லாத அளவுக்கு டிமேட் ஓப்பனிங் இருந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக 12.66 கோடி டிமேட்டுடைய டேலி வந்து கடந்திருக்கு. கடந்த மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2.5% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு இதே மாதத்துடன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 26% அதிகரிச்சிருக்கு. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல். யார் சொல்லியிருக்கிறாங்க இதை? பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் எதிர்பார்க்கிறாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா பவர் குறித்து CNBC TV18ல கிடைத்த தகவல், ஒரு பெரிய டீல் நேற்று நடந்திருக்கு. 155 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்க தகவல் தெரியல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் தேடி பார்க்கும்போது எனக்கும் டேட்டா கிடைக்கலங்க. 52.5 லட்சம் ஷேர்ஸ் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ்டாக இருக்கு. ஒரு ஷேர் 270 ரூபாய்க்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு CNBC TV18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டாடா குரூப் வந்து என்விடியா கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் இதே மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வரப்போகிறதாக ஒரு செய்தி நம்ம பார்த்துருக்கோம். அவங்களை தொடர்ந்து இப்போ டாடா குரூப் இதே பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்கிறாங்க. இதே நிறுவனம் என்விடியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப். டிசிஎஸ் வந்து இதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 லட்சம் ஊழியர்களுக்கு இது சம்பந்தமாக ட்ரைனிங்கும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அதானி குரூப் குறித்து CNBC TV18ல கிடைத்த தகவல், அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல KOWA அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் உடைய சப்சிடரி நிறுவனமான அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், அவங்க தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்ல வராங்க. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்? கிரீன் அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன் சம்பந்தமாகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் KOWA சிங்கப்பூர். டைட்டன் கம்பெனி, டாடா நிறுவனம் மோதிலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட் 3570 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஒஸ்வால்.
லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு 41 அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 38 அனலிஸ்ட் வந்து பை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. இதில் 6 பேர் எதிர்பார்க்குற டார்கெட் விலை 3000க்கும் மேலே, அதாவது பைபேக் அறிவிச்சிருந்தாங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ. 10,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பைபேக்கிற்கான விலை 3000 ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாகத்தான் டார்கெட் பிரைஸை கொடுத்துருக்காங்க 6 அனலிஸ்ட். விரைவாக பார்க்கும்போது சிட்டி வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 3175. சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு, எதிர்பார்க்கிற டார்கெட் 3,240 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க எல்என்டிக்கு, எதிர்பார்க்கிற டார்கெட் 2,935 ரூபாய். விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் ப்ரொமோட்டர் என்டிட்டியான ஆனந்த் விஜய் சங்கேஸ்வர் நேற்று விற்பனை செய்திருக்கிறார். ஷேர்ஸ் 4% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 238 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாரு. யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 19.3 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை சராசரியாக 681 ரூபாய். ஒட்டு மொத்தமாக ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் 64% ஸ்டேக் இருந்தது ஜூன் மாத இறுதியில். ஆனந்த் விஜய் கைவசம் மட்டும் பார்க்கும்போது 35.4% ஸ்டேக் இருந்தது ஜூன் மாத இறுதியில். இப்போ அதில் சில ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. பாரதி ஏர்டெலுக்கு சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 1,100 ரூபாய். ஹேவல்ஸ்க்கு யூபிஎஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 1,900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 3,790 ரூபாய். பிவிஆர் ஐநாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம், அண்மையில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஷாருக் கான் படமான ஜவான் முதல் நாள் கலெக்ஷன் 75 கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாலிவுட் படங்கள்லேயே ஆல் டைமில் ஓப்பனிங் இதுதான் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நியூஸ் 18 செய்தியில். ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், புனித் கோயங்கா வந்து செபி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல். என்ன ஆர்டர் செபி பாஸ் பண்ணியிருந்தாங்க தெரியாதவங்களுக்காக, புனித் கோயங்கா வந்து முக்கிய பதவியில் இடம் பிடிக்கக்கூடாது சி என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஜி குரூப்புடைய கம்பெனிஸ் அல்லது மர்ஜர், அவங்க சோனி மர்ஜருக்கு பிறகும் அந்த ஜியுடைய முக்கியமான பொசிஷன்ஸில் இடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க செபி. அதை எதிர்த்து தான் அவர் எஸ்ஏடி செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் மேல்முறையீடு செய்திருந்தார். விசாரணை நடந்தது செப்டம்பர் 8 இப்போ ஒத்தி வைத்திருக்கிறாங்க. செப்டம்பர் 14 இப்போ அடுத்த ஒத்தி வைத்திருக்கிறாங்க. கியூபிட் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் மாறுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வேறொரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கை மாறுறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட் மாறுறதுனால செபி ரூல் படி பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து 26% ஸ்டேக் வாங்குவதற்கு ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும் புது மேனேஜ்மெண்ட். அதோடைய அடிப்படையில் வந்து புது மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஷேர்ஸ் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 35 லட்சம் தான் கிட்டத்தட்ட 26% ஸ்டேக்காக வருது. யார் புது மேனேஜ்மெண்ட், கொலம்பியா பெட்ரோகெம் பிரைவேட் லிமிடெட், அவங்க தான் புது மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அவங்க ஷேர்ஸை வாங்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் மாறதுனால பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் NIIT அடுத்த 12 மாதத்தில் 412.67% அவங்களுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவன் லைஃப் சயின்சஸ் 12 மாதத்தில் 365% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. JTL இண்டஸ்ட்ரீஸ்க்கு அடுத்த 12 மாதத்தில் 140% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்க சொல்லியிருப்பது அடுத்த 12 மாதத்தில் 112% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இன்ஃபிபீம் அவென்யூஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் அடுத்த 12 மாதத்தில் 74.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சங்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு 12 மாதத்தில் 69% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு 12 மாதத்தில் 67% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ்க்கு அடுத்த 12 மாதத்தில் 58% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம் செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.